நண்பர்களே, நம்ம வீட சுத்தி பல வகையான மருத்துவ குணம் படைத்த மூலிகை செடிகளை வைக்கிறதால நோயில்லாத வாழ்வு வாழலாம் என்பது நிதர்சனமான உண்மை. வேறு தண்டு தழை பூ எல்லாமே மருத்துவ குணம் படைத்தது. இந்த மூலிகைகளை கொண்டு தேநீராக சமைத்து இதை வந்து வீட்டுக்குள்ளே நம்ம பருகலாம். இதற்கு ஒரு சில வழிமுறைகளை, இதற்கு கற்று தேர்ந்தவர்களை, பாரம்பரிய மருத்துவர்களை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து இதை நம்ம பருகணுன்றது தான் வந்து இது அறிவுறுத்தக்க ஒரு உண்மை. ஏன்னா தெரியாமல் நம்ம வந்து இதை உட்கொள்கிறது, அது அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த மூலிகைகள் இந்த வீட்டை சுற்றி நம்ம வைக்கிறதால வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ஒரு மூலிகை சுவாசம் ஏற்படுத்தும். இந்த மூலிகை சுவாசம் ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு செழிப்பான வாழ்வு வாழலாம் என்பது வந்து நிதர்சனமான உண்மை. நம்ம இந்த மூலிகைகளில் பல எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது. அதில் ஒரு உன்னதமான மூலிகை இந்த கருமஞ்சள். நீங்கள் பார்க்குற இப்போ இந்த தாவரத்தின் பெயர், தாவரவியல் பெயர் வந்து குர்குமா கேசியே. இந்த மஞ்சள் இனத்தை சார்ந்தது. மஞ்சள் வகைகளே இதுதான் வந்து ராணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வீரியமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கருவூதா கலர். இந்த கருவூதா கலரை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உண்மையான கருமஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கருமஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு மஞ்சள் வகைகளை வந்து மிக்ஸ் பண்ணியோ இல்லை வந்து அதை வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து அதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உண்மையான ஒரிஜினலான கருமஞ்சள் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வந்து வந்து விளை வச்சு தராங்க. இப்போ இந்த கருமஞ்சள் பார்த்திங்கன்னா பல வகையான மருத்துவ குணம் கொண்டது. அதாவது கேன்சரு, டயபெட்டிக்கு ஒரு ஆன்டி பாக்டீரியலாகவும் யூஸ் ஆகுது, ஸ்கின் டிசீஸுக்கு இது யூஸ் ஆகுது, எல்லாத்தோட இது ஹார்ட் ஸ்ட்ரோக் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகுது. ஹார்ட் அட்டாக் வராமையே பாதுகாக்கலாம் அப்படின்றது உண்மை இந்த கருமஞ்சள். நிறைய பேர் வந்து இந்த கருமஞ்சளை வந்து பூஜை பர்பஸுக்காக வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கருமஞ்சள் செடியை வந்து அவங்க ஒரு காளியின் வடிவமாக பார்த்து அதை வளர்த்துட்டு வராங்க. இதில் அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, அந்த கருமஞ்சள் செடி ஒரு சீசனல் பிளான்ட்டு. அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் தொடங்கி டிசம்பர் மாதத்தில் அதனுடைய க்ரோத் முடிஞ்சிடும். முடிஞ்சு தானாகவே வந்து ஜனவரி பிப்ரவரியில் அந்த கருமஞ்சள் அதுவே வாடிட்டு காய்ந்து எப்படி தண்ணி ஊற்றினாலும் காய்ந்துடும். காய்ஞ்சிட்டு அந்த கிழங்குகளை நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கிழங்குகளை அறுவடை பண்ணி உங்களுக்கு தேவையான மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தலாம். பூஜைக்கு தேவைன்னா பூஜைக்காக பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த கருமஞ்சள் நிறைய பேருக்கு வந்து இது உண்மை தெரியணும். நிறைய பேருக்கு வந்து இந்த செடி வாடிடுது, இந்த செடி வாடுறதால வந்து அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து டிசம்பர் மாதத்தில் இந்த சீசனல் முடியுது, கருமஞ்சள் சீசன். அதாவது எல்லா மஞ்சள் வகையினுடைய சீசனே வந்து டிசம்பர் மாதத்தில் முடிஞ்சிடும். டிசம்பர் முடிஞ்சு ஜான்வரியில் அது காய்ஞ்சிரும் தானாகவே. இந்த ஏப்ரல் மாதம்தான் உண்மையாக முளை விட்டு ஆரம்பித்து வளரும். வளர்ந்து இதனுடைய முடிவு காலம் டிசம்பர், அவ்வளோதான். இது எல்லாருமே வந்து இது விழிப்புடன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து இது இந்த கருமஞ்சள் வந்து அவங்க வாங்கிடுறாங்க, ஒரு ஆன்லைன்லேயோ புக் பண்ணி வாங்கிடுறாங்க, நர்சரியிலையும் வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட போய் வாடிடுது காஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். அந்த தொட்டிலேயே அதை அப்படியே நீங்கள் வச்சுருக்கலாம். அந்த கிழங்கு அப்படியே இருக்கும். ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிழங்கு வந்து முளை விட்டு வளர ஆரம்பிச்சிடும், செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 8 மாதம் கழித்து நீங்கள் அந்த கருமஞ்சளை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். நன்றி நண்பர்களே.